நைட்டாவில் வந்து தனித்துவமான இன்னமொரு பயிற்சி முறை இருக்குது, அப்ரண்டிஸ் மெதட் என்று சொல்றார், பயிலுனர் அடிப்படையிலான ஒரு பயிற்சி. அது இன்றைக்கு நாடுகளில் பின்பற்றக்கூடிய ஒரு முறை தான் இந்த அப்ரண்டிஸ் மெதட். அது சகல வகையான தொழிலுக்கும் அந்த அப்ரண்டிஸ் மெதட் இருக்குது. இன்றைக்கு 22ஆம் தேதி இன்றைக்கு ஒரு பயிலுனர் வந்து குறிப்பிட்ட ஒரு தையல் துறை எடுத்துன்னு சொன்னா, இந்த தையல் துறையில அவர் படிக்க ஒரு தொழில்துறையை படிக்கிறதுக்கு விருப்பப்படுறாரு சொன்னா, அவற்ற பதிவிடத்துக்கு கிட்ட எந்த ஒரு தையல் தொழில நடத்தி கொண்டிருக்கிற நிறுவனம் இருக்கோ அவர்களுக்கும் நைட்டாவுக்கும் குறிப்பிட்ட பயிற்சிய பயில போற குறிப்பிட்ட அந்த பயிலுனருக்கு இடையில உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு முற்று முழுதாக அந்த தொழில் தளத்திலேயான அவர்களுடைய பயிற்சிகள் வந்து அந்த தொழில் நிறுவனத்தால் வழங்கப்படும். அந்த தொழிற்பயிற்சிகள் இந்த தரங்களை அந்த உள்ளடக்கங்களை மதிப்பீடு செய்கிற பணி மட்டும் நைட்டாக இருக்கும். இறுதியாக அவர்களுக்கு மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த சான்றிதழ் வழங்கப்படும். இந்த மூன்று வகையான அடிப்படையில் வழங்கப்படுகின்ற தொழில்துறை சான்றிதழும் வந்து ஒரே தராதரத்தை கொண்டிருக்கும். அதாவது ஒன்று நாங்கள் பார்த்துக்கோம் ஆர்பிஎல் என்று சொல்றது, ரெண்டாவது அப்ரண்டிஸ் மெதட், மூன்றாவது நாங்கள் பாரம்பரியமாக பின்பற்றி வர இந்த கிளாஸ் ரூம் மெதட். இதில் வந்து நைட்டா நிறுவனம் மட்டும்தான் இலங்கையில் வந்து இந்த அப்ரண்டிஸ் மெதட்டில் வந்து ட்ரைனிங்கை வழங்கி கொடுக்கிற ஒரே நிறுவனம். இதில் வடக்கு கிழக்கில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த இளைஞர் யுவதிகளை வந்து நாங்கள் ஒரு கிளாஸ் ரூம் மெதட்டுக்கு எடுத்து பிள்ளைகளை படிப்பிக்கிறோம் என்று சொல்கிறது ஒரு கொஞ்சம் அவங்கள அந்த கோர்ஸை முடிக்கிறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்று சொன்னால் அந்த வயது பிரிவினர் தான் இந்த குடும்பங்கள் இந்த பொருளாதாரத்தை தாங்கக்கூடிய ஒரு ஒரு அந்த வகுப்புக்குள்ள வருகிறோம். அவங்கள் என்ன சொல்றது, அந்த வகுப்பற ரீதியான ஒரு தொலைபேசியை படிக்க வரையில் அவங்களுக்கு அதனால அந்த வருமானம் வந்து இழக்கப்படும். அப்படியார் அந்த வருமானம் இல்லாமல் அந்த குடும்பத்தையும் கவனிச்சு கொண்டு இந்த தொலைபேசி நிறைவு செய்யறதுன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதால எங்களுக்கு இந்த அப்ரண்டிஸ் மெதேட்டில் வந்து அது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. இலகுவாக ரொபவுட் இல்லாமல் அந்த பயிற்சியை நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதை விட இந்த அப்ரண்டிஸ் மெதட்ல நாங்கள் ட்ரைனிங்கை கொடுக்கும்போது ஒவ்வொரு தனிப்பட்ட அந்த தொழில் வழங்கின நிறுவனங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு பகுதி நேர கொடுப்பனோ, அதாவது ஒரு அரை சம்பளமோ அல்லது ஒரு மெக்கானிக் சூப்பன்னு சொன்னா அவங்கள் உழைக்கிறதுல ஒரு முழு சம்பளம் இல்லாட்டியும் ஒரு அரைவாசி கொடுப்பனோண்டாலும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஆகவே அவங்களுக்கு ஒரு கொடுப்பனவும் கிடைக்கிறதோட இந்த நேரடியாக முற்று முழுதாக பிராக்டிக்கலான ஒரு நுழைச்சந்தம் கிடைக்கும். ஆகவே அந்த அப்ரண்டிஸ் மெதட் வந்து நல்ல ஒரு பயனுறுதிமிக்க ஒரு ஒரு வடிவமா இருக்குது. அதை விட இன்றைக்கு நாங்கள் பார்க்குற இந்த ஆர்பிஎல் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு நபருக்கு திறன்கள் அறிவுகள் இருக்கும்னு சொன்னால் மேலதிகமான அந்த பயிற்சியை வழங்க போற காலத்தை வீணடிக்காமல் ஒரு ஆக குறைஞ்ச 3 மாசத்துக்குள்ளேயே வந்து இந்த விண்ணப்பம் செய்யப்பட்டு அவங்க மதிப்பு நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுற முறை வந்து இருக்குது. இதுல நாங்க பாத்துக்கிறோம் இந்த NVQ என்று கதைக்கும் போது நேஷனல் வொகேஷனல் குவாலிபிகேஷன் சொல்றது தேசிய தொழில் தகமை. இதுல 7 வகையான மட்டங்கள் இருக்குது. 1-7 வகையான மட்டங்கள் இருக்குது. இதுல 1-4 வகையான லெவல் அந்த மட்டங்களை வந்து நாங்கள் சான்றிதழ் மட்டும் சர்டிபிகேட் லெவல் என்று சொல்றது. அதுக்கு அங்கால வரப்போற 5வது லெவல் வந்து டிப்ளோமா என்று நாங்க சொல்லுவோம். 6வது வந்து ஹயநேத்துல டிப்ளமா, உயர் தேசிய டிப்ளமான்னு சொல்லி HND என்று சொல்றோம். HND இங்கிலீஷ், HND IT, HND என்ஜினியரிங், HND மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ATI என்று சொல்லப்படும் நிறுவனங்களால வந்து இலங்கையில் இது வழங்கப்படுது. இறுதியாக 7வது மட்டம் வந்து பட்டப்படிப்பு டிகிரி என்று சொல்றது. இந்த தொழில்முறை பயிற்சியில நாங்கள் பார்க்கல, தொழில் துறையில ஒரு வந்து பட்டம் எடுக்க போறேன்னு சொன்னா அவருக்கு சாதாரணமாக இந்த கல்வி தகமையை நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம். என்று சொன்னால் கல்வி தகமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து அவர் பாடசாலை கல்வி ஊடாக போய் ஒரு பல்கலைக்கழக பட்டதாரியாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதால இங்க வந்து சாதாரணமா ஒரு 8-9ஆம் ஆண்டோட படிப்பை விட்ட அல்லது படிக்க முடியாத நிலையில் இருக்கிற இளைஞர் உதவிகளை நாங்கள் உள்வாங்கி அவர்களுக்கு மோட்டார் வாகனத்துறை அதாவது மெக்கானிக் அந்த சைட்ல வந்து அவர்கள் ஒரு பட்டதாரியாகக்கூடிய வரக்கூடியமான சந்தர்ப்பங்களும் இருக்குது. இதுல நைட்டா வந்து முழு நேர பயிற்சியாயிருக்கும். இதுல பகுதி நேர பயிற்சிகள் ஒரு சில கட்டணர்களுக்கு இருக்குது. அதுக்கு மாத்திரம் ஒரு குறைந்தபட்ச கட்டணங்கள் அறவிடப்படுது. முழு நேர கட்டணங்கள் எல்லாமே வந்து முற்றுமுழுதா இலவசமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. அதை விட பயிலுனர்களுக்கு
இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக பருவகாலச்சீட்டும் தற்பொழுது மாதாந்த 4000 ரூபாய் அடிப்படையிலான ஒரு மாதாந்த கொடுப்பனவும் வந்து அரசாங்கத்தால் வழங்கப்படும். ரைட். இதுல கடந்த 2020 இலங்கை அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில வந்து NVQ மட்டம் 3, ஏதாவது ஒரு தொழில்துறையில நாங்கள் NVQ தர சான்றிதழ் 3வது மட்டத்தை நாங்கள் வச்சிருந்தோம்னு சொன்னால் அது வந்து இலங்கையின் கல்வி தகமையில சாதாரண தரத்துக்கு அமைவாக சமப்படுத்தப்பட்டிருக்கு. அதே வேளையில NVQ 4 வந்து, அதாவது ஒரு நபர் வந்து ஒரு பயனர் வந்து காப்போத உயர்தரமோ அல்லது சாதாரண தரமோ தோற்றாமல் அல்லது பரிசீலி சித்தியடாமல் இருந்தால் அவர் வந்து 4வது மட்டம் என்ற ஒரு தொழிற்பயிற்சி சான்றிதழ் வச்சிருப்பார் என்றால் அவர் AL படிச்சதுக்கு ஈக்குவலாக கொள்ளப்படும் அந்த குறிப்பிட்ட தொழில்துறையில. இதுல இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த NVQ ஃப்ரேம்வொர்க். இதுல முதல் 1 தொடக்கம் 4 வகையான மட்டங்கள் வந்து சர்டிபிகேட் லெவல் என்று சொல்றோம். மட்டம் 4, 5, 6 வந்து டிப்ளமா, அதிலே 4வது மட்டம், 5வது மட்டம் வந்து டிப்ளமா என்றும், 6வது மட்டம் வந்து உயர் தேசிய டிப்ளமா என்றும் இருக்கு. இறுதியாக 7வது மட்டம் வந்து டிகிரி பட்டப்படிப்பு என்று சொல்றது. ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் இருக்கு. இதுல ஒவ்வொரு மட்டங்களுக்குமான அந்த தொழில் திறன்கள் வகுக்கப்பட்டிருக்கு. ஒருக்கா பேக் பண்ணிடுமா இந்த ஸ்லைட் இருக்கு. இதுல NVQ லெவல் மட்டம் என்று பார்க்கல, அடிப்படை திறன்கள், அதாவது ஒரு தொழில் தளத்துல ஒரு நபருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை திறன்கள், அதாவது மிக முக்கியமாக தொடர்பாடல் திறன், அதாவது ஒரு தொழிலாளர் முதலாளி அவங்களுக்கிடையிலான தொடர்பாடல் திறன், அதே போல வாடிக்கையாளர் தொழில் இந்த சேவையை வழங்குறாக்களுக்கு இடையிலான தொடர்பாடல் திறன்கள், மொழி திறன்கள், அடிப்படை கணினி அறிவு, இது சம்பந்தமான அறிவுகள் இருக்கும். ரெண்டாவது, ஒரு குறைந்த ஒருவர் மேற்பார்வையில் வந்து குறித்த தொழிலை செய்வதற்கான ஆற்றலை பெற்றிருக்கிறது. இதுதான் வந்து 2வது மட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற அடைவு மட்டம். 3வது, குறைந்தபட்ச மேற்பார்வையில அவர் அந்த குறித்த தொழிலை வந்து மேற்கொள்றாரு. இது 3வது மட்டத்துக்குரிய அடைவு மட்டமாக பார்க்கப்படும். 4வது மட்டம் சான்றிதழ் மட்டத்துல இறுதியா இருக்கக்கூடிய 4வது மட்டம் வந்து அந்த குறிப்பிட்ட தொழிலை வந்து அவர் தன்னிச்சையாக ஆற்றக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. டிப்ளமா 5வது மட்டத்துல பார்த்தோம் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட தொழிலை அவர் மேற்பார்வை செய்கிற ஆற்றல், அதாவது அவர் அந்த வேலையில ஈடுபட மாட்டார், அவருக்கு கீழே குறிப்பிட்ட ஒரு ஆளுநர் இருக்கும், அந்த தொழிலை வந்து அவர் மேற்பார்வை செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றுகிற திறன் மட்டம்தான் வந்து 5வது மட்டம். அதே போல 6வது மட்டத்துல மற்றொரு முகாமை செய்கிறது, அதாவது ஒரு மேனேஜர் லெவல் கீழே இருக்கக்கூடிய டீம்கள் ஒரு வேலை குழுக்களை அந்த குறிப்பிட்ட துறைக்குரிய வேலை குழுக்களை வந்து வச்சு முகாமை செஞ்சு இருக்கக்கூடிய திறன்கள் வந்து 6வது மட்டத்திலிருந்து பார்க்கப்படும். இறுதியாக வந்து அந்த குறிப்பிட்ட தொழில அவர் என்ன புது விஷயங்களை கொண்டு வர போறார், அந்த தொழில்துறையில என்ன புதுசாக கண்டுபிடிக்கிறார் என்ற புத்தாக்க சிந்தனையோட தொடர்புபட்டதாக அந்த பட்டப்படிப்பு அல்லது 7வது மட்டம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் பா. இங்க வந்து நாங்க இன்றைக்கு மிக முக்கியமாக பார்க்க போற இந்த விஷயம்தான் RPL. RPL என்று சொல்றது ஒருவர் வந்து ஒரு முறைசார கற்றல் மூலம் பெற்றுக்கொண்ட அறிவா இருக்கலாம், திறனா இருக்கலாம், அனுபவமா இருக்கலாம், இதுகளை மதிப்பீடு செய்து அதை ஒரு செயல்முறைக்கு உட்படுத்தி அவங்களுக்கு ஒரு சான்றளிக்கிற ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான் இந்த RPL திட்டம். இது NVQ என்று ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நியமம் இருக்குது, அந்த நியமத்து கூடாக அவர்கள் மதிப்பிடப்பட்டு இந்த சான்றிதழ் வழங்கப்படுது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுல NVQ RPL வந்து நாங்க NVQ வந்து எங்களுக்கு தெரியும் 1 தொடக்கம் 7 வரையான மட்டங்கள் இருக்குது, இருந்தாலும் RPL என்று சொல்லப்படுகின்ற முறையில வந்து நாங்கள் 3வது மட்டமும் 4வது மட்டமும் மட்டும்தான் வழங்க முடியும். குறிப்பிட்ட துறையில 3வது மட்டம் 4வது மட்டம் பெற்று கொண்ட ஆக்கள் அதுக்கு மேலதிகமாக கற்க வேண்டும்னு சொன்னா அவர்கள் மீண்டும் ஒரு டிப்ளமா, அதாவது வகுப்பறை ரீதியான ஒரு கட்டலுக்கு கூடாகத்தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியும். இந்த NVQ லெவல் 3 and 4 மட்டும்தான் இந்த RPL முறையில நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இதுலயும் வந்து ஆக குறைஞ்ச தகமையில நாங்க பாக்க வயசு வந்து 18 இருக்கணும் ஆக குறைஞ்சது,
அடுத்தது குறிப்பிட்ட தொழில்துறையில ஒன்றரை வருஷங்களுக்கு உரியாத தொழில் அனுபவம் இருக்கணும். இந்த தொழில் அனுபவம் வந்து கட்டட நிர்மாணத்துறைக்கு மாத்திரம் வந்து அந்த பிரதேச கிராம சேவையாளர் வந்து உறுதிப்படுத்த வேண்டும். மற்ற வேறு வகையான தொழில்களுக்கு குறிப்பிட்ட தொழிலை வழங்குகின்ற அவர் அந்த தொழிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தொழில் தாபனங்களுடைய அந்த நாங்கள் சிறுவம் அந்த லெட்டர் ஹெட்னு சொல்றோம், அதுல வந்து சேவை சான்றிதழ் அல்லது தொழில் உறுதிப்படுத்துற கடிதம் என்ற முறையில அவங்களோட ரப்பர் ஸ்டாம்ப் அதுல உறுதிப்படுத்தப்பட்டு எங்களுக்கு கிடைக்கணும். இதுலயும் மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த ஒன்றரை வருடம் என்று சொல்லப்படுற காலப்பகுதி வந்து அந்த முடிகிறது இப்ப ஒன்றரை வருஷம் தான். கடந்த 2019 இருந்து இன்று வரை அவர் சேவையில இருக்கிறார் என்ற மாதிரியான அனுபவம் தான் எங்களுக்கு எதிர்பார்க்கப்படுது. எப்பயோ ஒரு குறிப்பிட்ட ஒரு முற்பட்ட காலத்துல அவர் அந்த குறிப்பிட்ட அந்த சேவை பெற்றிருந்து அந்த உறுதிப்படுத்த கடிதங்களுக்கு இது ரியாக்ட் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதாவது கரண்ட்லியா அவர் அந்த குறிப்பிட்ட துறையில வேலையை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கோம். அது மிக முக்கியமான விஷயம். அதுலேயும் வந்து ஆண்டு போடாமல் இப்போ 2020 இருந்து என்று சொல்லப்படுற விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்லை. நிறைய விண்ணப்பங்கள் அப்படி நிராகரிக்கப்பட்டிருக்குது. குறிப்பிட்ட ஒரு இப்போ உதாரணமாக 1/1/2020 இன்று வரை மின்னியலாளராக எமது நிறுவனத்தில் பணியாற்றுகிறார் என்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அந்த கடிதங்கள் பெறப்பட வேணும். அது மிக முக்கியமான விஷயம். இதில் 4வது NVQ லெவல் 4 என்று சொல்லியிருக்கல, அதுக்கு குறைஞ்சது 4 வருஷம் அனுபவங்கள் எதிர்பார்க்கப்படுது. அதை விட அதுக்கு இபிஎஃப் கன்ட்ரிபியூஷன் அந்த சர்டிபிகேஷன் எதிர்பார்க்கப்படுது. அப்போ பெரும்பாலான துறைகளுக்கு இந்த NVQ 4 கொஞ்சம் தேவைப்பாடுகள் கூடுதலாக இருக்கும். ஆகவே நாங்கள் இன்றைக்கு NVQ 3 என்ற விஷயத்துக்குள்ளேயே கூடுதலான விஷயங்களை பார்ப்போம். இதில் RPL ஊடாக நாங்கள் விண்ணப்பம் செய்யறதுக்கான தேவையான விண்ணப்பம் செய்யக்கல. முதலாவது RPL விண்ணப்ப படிவம் இருக்குது, அது எங்களுடைய இணையதளத்துல வெப்சைட்ல இருக்குது, அதுல நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இலங்கையில 25 மாவட்டங்களையும் எங்களுடைய நைட்டு அலுவலகங்கள் இயங்கி கொண்டிருக்குது, அங்க நேரடியாக சென்று பெற்றுக்கொள்ளலாம். அதை விட 4 உயர் தேசிய தொலைபேசி நிறுவனங்கள் இருக்குது. வடக்குல வந்து ஏமன்டேக் இருக்குது கிளிநொச்சியில, அங்கேயும் போய் உங்களுடைய விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதை விட நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சேவை சான்றிதழ், இந்த சேவை சான்றிதழ் வந்து தொழில் தரணர் முதலாளியால அல்லது தொழில் வழங்க நிறுவனங்களால உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும். அடுத்தது சகல விண்ணப்பங்களோடய வந்து உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை வந்து கிராம சேவகர் சர்டிஃபைட் ட்ரூ காப்பி உண்மை பிரதி என்ற விஷயத்தை உறுதிப்படுத்தி தரணும். இது ஒரு விஷயம். அடுத்தது இதுக்குரிய பணங்கள் இதுக்குரிய கொடுப்பனவு வந்து மக்கள் வங்கியில மாத்திரம்தான் செலுத்த முடியும். அதுல இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு என்ன சொல்ற கேஷ் டிபாசிட் மெஷின் CTM இதுல நாங்கள் பே பண்ற இந்த உறுதிச்சீட்டுகளை ஏற்றுக்கொள்றதில்லை. டைரக்டா பேங்க்ல போய் நீங்கள் கார்பன் ஸ்லிப்போட டிபாசிட் ஸ்லிப் எடுத்து அதுல ஃபில் பண்ணி போடுற அந்த கார்பன் ஸ்லிப் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதுக்குரிய என்ன சொல்ற அக்கௌண்ட் நம்பர்ஸ் பின்னுக்கு இணைப்பில் இருக்குது, அது பிறகு பார்க்கலாம். இதுல எங்களோட நிறுவனத்தால் அறவிடப்படுற இந்த RPL மதிப்பீட்டுக்கான கட்டண விவரம், அதுல நாங்க முதலாவது பாக்குறோம் வந்து பதிவு கட்டணம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் என்று சொல்லி நைட்டா தலைமை செயலர் தலைமை காரியாலயத்துக்குரிய வழங்கப்படுறது 1000 ரூபாய். இது NVQ லெவல் 3க்கும் 4க்கும் ஒரே அளவான கொடுப்பனமாக தான் இருக்கும். அதே போல 2வது சான்றிதழ் கட்டணம், இது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இந்த TVC நிறுவனத்துக்கு பே பண்றது 500 ரூபாய். இது ரெண்டுக்குமே வேற வேற அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் பேங்க் ஸ்லிப்பில் பண்ணும் போது எங்கள்கிட்ட அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு, இதுலேயும் அந்த நம்பர்ஸ் ஃபில் பண்ணி. இது முதலாவது இந்த 1500 ரூபாய் தனியா டெண்டு ஸ்லிப்ல வரும். இந்த டெண்டு ஸ்லிப்பையும் உங்களோட அப்ளிகேஷனோட சேர்த்து உங்களோட NIC உறுதிப்படுத்தப்பட்ட கோப்பி அதோட இந்த பேங்க் பேமெண்ட் ஸ்லிப் அதோட உங்களோட சேவை சான்றிதழ் இவ்வளோத்தையும் உணர்ச்சி நாங்க அனுப்பிட்டோம்னு சொன்னா ஒரு ஆகக்கூடிய 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு அங்கேருந்து ரிப்ளை வரும். அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ள வேணும்னு சொன்னால் அது சம்பந்தம் அறிவித்தல் உங்களுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரீ அசஸ்மெண்ட் என்று சொல்லி அந்த ப்ரீ அசஸ்மெண்ட் செய்யக்கூடிய டேட்டோட ஒரு லெட்டர் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். பிறகு உங்களுக்கு அந்த அசஸ்மெண்ட் ஃபைனல் அசஸ்மெண்ட் நடக்கல, அந்த கடைசியாக இருக்கிறது அந்த மெட்டீரியல் கோஸ்ட் என்று சொல்றது. ஒவ்வொரு தொழிலுக்கும் இந்த மெட்டீரியல் கோஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். சில வகையான தொழில் இப்போ என்ன சொல்ற எலக்ட்ரீஷியன் என்று சொல்லியிருக்க அவங்களுக்கு நிறைய மெட்டீரியல் கோஸ்ட் செலவாகும். இப்போ உள்ள இங்கத்தின் நிலைமைக்கு இந்த அமௌண்ட்டை விட மிக கூடுதலாக இருக்கும்.
இது மாற்றத்துக்கு உள்ள ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. கட்டுமான துறையில உள்ள இந்த வேற மேசன் ஹாப்பென்ட்ரி அந்த மாதிரியான தொழில்கள் ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு எல்லாம் அந்த அந்த அளவு காஸ்ட் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. அடுத்தது உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் நடக்கிற சென்டர்ஸ், இங்கே குறிப்பிட்ட ஒரு இடத்துல அசஸ்மெண்ட் சென்டர்ஸ் நடக்கும், கூடுதலாக தொலைபேசி நிறுவனங்களாக இருக்கும், அதுக்கு பே பண்ணுறதான் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய 1000 ரூபா காசு. மொத்தமாக NVQ லெவல் 3 நீங்கள் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10000 ரூபா இருக்கும், 11000 ரூபா கிடைப்பட்ட அளவில் இதுக்குரிய செலவு ஏற்படும். அதே போல 4க்கு வந்து அதோட ஒரு 1000 ரூபா தான் வித்தியாசப்படும். நாங்கள் NVQ லெவல் 4க்கு விண்ணப்பம் செய்யக்குள்ள அங்கே எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு நீங்கள் எழுத்து பரிசைக்கு தோட்ட வண்டிக்கும் சகல தொலைபேசிக்கும் எழுத்து பரிசைக்கு உட்படுத்தப்படும். அது வந்து TVCயால் நடத்தப்படுறது. அந்த எழுத்து பரிசையில் நீங்கள் பாஸ் பண்ணால் மாத்திரம்தான் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் நடக்கும். NVQ லெவல் 3க்குள்ள வர எந்த ஒரு தொலைபயிற்சிக்கும் வந்து இந்த எழுத்து பரிசை இருக்காது. அது முற்றுமுழுதாக வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் அசஸ் பண்ணுற மாதிரியாகவே இருக்கும். இதில் இந்த ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் என்று சொல்கிறது உங்களுக்கு ஒரு தொழில் அனுபவத்தை எடுக்கிறதுக்கு ஒரு இதில் ஒரு சிக்கல் இருக்கும். 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் அந்த தொழில் அனுபவத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு சிக்கல் இருக்கிறதால சில வேளையில் பெரும்பாலும் NVQ 3க்கு மட்டும்தான் நீங்கள் அதை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு நீங்கள் செட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து டைரெக்டாக உங்களுக்கு அதில் பூரண திருப்தி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக எங்களுடைய NVQ RPL டிவிஷன் தேசிய பயனர் கத்தொலைபேசி அதிகார சபை இலக்கம் 971 ஸ்ரீ ஏவத்தினபுரம் மாவட்டம் என்ற இதில் காட்டப்படுற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் டைரெக்டாக ரெஜிஸ்டர் போர்ஸில் போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நைட்டா மாவட்ட காரியங்களுக்கு வந்து அவங்கள வழிகாட்டலோட நீங்கள் அதை அனுப்பலாம். அனுப்பியக்குள்ள உங்களுடைய கையில் இதன் சகல நிலப்பிரதியும் இருக்க வேணும். திரும்ப மீண்டும் உங்களுக்கு ஃப்ரீ அசஸ்மெண்ட்டுக்கு ஹோல் பண்ணக்குள்ள நீங்கள் இந்த ஹொப்பியோட தான் போக வேண்டி இருக்கும். ப்ரீ அசஸ்மெண்ட் வரையில அதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, நீங்கள் அந்த தொழில் நீங்கள் விண்ணப்பிச்ச தொழிலுக்குரிய நீங்கள் விண்ணப்பத்தில் இணைக்கப்பட்ட ஆவணங்களுக்கு ஏற்ற முறையில உங்களுடைய திறன்கள் இருக்கா, அந்த ஆவணங்கள் சரியா, அல்லது அந்த அடுத்து நடக்க போற இறுதி பரிசைக்கு நீங்கள் தோற்றுக்கு தயாரா இருக்கிறீங்களா என்ற விஷயங்களுக்காகத்தான் இந்த ப்ரீ அசஸ்மெண்ட் நடத்தப்படுது. அதுல உங்களுடைய தேசிய அடையாள அட்டையும் உங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களும் சரிபார்க்கப்பட்டு உங்களுக்கு அதுல இருந்து 1 வாரத்துக்கு உட்பட்ட நாளில் இறுதி மதிப்பீட்டுக்கான தேதி அதுல அறிவிக்கப்படும். ஆகவே ப்ரீ அசஸ்மெண்ட்டுக்கு தோற்றாத ஒரு நபர் வந்து இறுதி மதிப்பீட்டுக்கு தோற்ற முடியாது. இதுல இந்த ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் என்றக்கூடிய இந்த கரிக்குலம் இருக்குது. அது எங்களுடைய TVC வெப்சைட்டில் நீங்கள் போனால் ஒவ்வொரு தொழிலுக்கும் உரிய இந்த கரிக்குலம் இருக்குது. என்னென்ன மொடியூல் ஒவ்வொன்றுக்குள்ள என்னென்ன மொடியூல் வர போது என்னென்ன பாடங்களுக்குள்ள உங்களுடைய திறன்கள் மதிப்பீடு செய்ய போகிறோன்ற விவரம் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. நீங்கள் TVC வெப்சைட்டில் போய் இதை பார்க்கலாம். இது ஒரு RPL அப்ளிகேஷன் டவுன்லோட் செய்யப்பட்ட ஒரு வடிவம். இதுவும் வந்து நைட்டாவுடைய வெப்சைட்டில் இருக்குது.